ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மயில் கோலம் 7-4 எடப்புள்ளி வச்சு போட்டிருக்கோம். ஒரு சகோதரி வண்ணத்தை பூச்சி கோலங்கள் மயில் கோலம் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த கோலம் போடுறேன். வண்ணத்தை பூச்சி கோலங்களும் 2-3 இருக்குது, எனக்கு தெரிஞ்சதை நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏழு, ஆறு, அஞ்சு, நாலு, இதே மாதிரி இந்த பக்கமும் ஆறு, அஞ்சு, நாலு. இந்த 7 புள்ளியில் நடு புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் 6 புள்ளிகள் இருக்குல்ல, 2, 4, 6, இது வந்து மயிலோட முகமாக வரும். அதனால் இப்படி ஒரு தலை மாதிரி இதில் போட்டுக்கலாம். இந்த புள்ளிக்கு மேலே இப்போ இதுலேருந்து இந்த 2 இது போட்டோம்ல, இதுலேருந்து நேராக ஒரு கோடு இருக்குல்ல, ஒரு புள்ளி இருக்குல்ல, அதில் இதை எழுத்துருங்க. இதே மாதிரி இந்த பக்கத்தை இந்த கோடு இருக்குல்ல, இதில் நேராக எழுத்துருங்க. எழுத்துட்டு இதில் நம்ம மயிலுக்கு ஒரு அலகு போட்டுடலாம் இந்த இடத்துல. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் இந்த நேர் புள்ளி இருக்குல்ல, இந்த நேர் புள்ளியில் இதை எழுத்துருங்க. இதுக்கு கீழே இன்னும் ஒரு புள்ளி கொஞ்சம் சாய்வாக இருக்குல்ல, இதில் இதை எழுத்துருங்க. இப்போ ஒரு அலகு. இப்போ 5 பக்கமும் போட்டிருக்கோம், இது 6வது. பக்கத்தில் இருக்கிற புள்ளியில் ஒரு கோடு, இந்த பக்கத்தில் இதை இதுக்கு கீழே கிராஸாக இருக்குல்ல, அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது மயிலுக்கு அலகு. இப்போது கிராஸாக இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இதில் இப்படி எழுத்துக்கோங்க. இந்த கிராஸாக 2 புள்ளி இருக்குது பாருங்கள் பக்கத்தில், அதில் இப்படியே எழுத்துக்கோங்க. கிராஸாக இருக்கிற புள்ளியில் எல்லா பக்கமும் இந்த கோடுகளை 2 கோடு இழுத்துருக்கோம். இனிமே இந்த நடுமயத்தில் ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல, அதை ஒரு சின்ன பூ மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கு தோகை இருக்கும்ல, அந்த தோகையை இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா இதில் மறுபடி கலர் கொடுக்கணும், அதுக்காக நான் வந்து பென்சிலில் போடுறேன். இந்த 2 கோட்டையும் இப்படி ஜாயின் பண்ணிடுங்க.
இந்த கூடு நேராக போடாமல் கொஞ்சம் வளவு வளவாக, அதுக்காக தான் பென்சிலில் போட்டேன். அது மேலே போட நமக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக. இந்த பென்சிலால் போடும்போதே நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ 6 மைலுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நெளி நெளியாக தொகைகள் போட்டிருக்கோம். இதுக்குள்ளே இப்போ நம்ம டிசைன் போட போகிறோம். ஒரு சின்ன கோடு போட்டு அதில் இப்படி போட்டுக்கோங்க. மயில் இப்படி தானே இருக்கும், அந்த மாதிரி. இதில் ஒரு ஷேடு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மயிலோட தோகை ரொம்ப அழகு இல்லை? இதே மாதிரி எல்லா இதுவும் கொடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு போட்டு ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ஷேடு இடையில கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தோகை போட்டுடுங்க. இப்போ மயிலுக்கு கால் போடணும் இல்லையா? மயிலுக்கு நீட்டமாக மெல்லிசாக இருக்கும் கால். இப்படி ஒரு கால் கொஞ்சம் நீட்டமாக போட்டு இப்படி மூணாக போட்டு இப்படி ஒரு கால் சின்னதாக, அந்தாண்ட இருக்க கால் கொஞ்சம் சின்னதாக நமக்கு தெரியும். ஒரு கால் கொஞ்சம் நீட்டமாகவும்
ஒரு கால் கொஞ்சம் சின்னதாகும். இதில் ஏதாவது ஷேடு கொடுக்க ஆசைப்பட்டீங்க, வேறு ஏதாவது கலர்ஸ் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஷேடு கொடுத்துக்கங்க. பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது மயிலுக்கு கொண்டை இருக்கும்ல, அது போடுவோமா? ரொம்ப அழகாக இருக்கும்ல அதுக்கு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 7-4 எடப்புள்ளி வச்சு போட்டிருக்கோம். போட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை கோலும் அடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். இன்னொரு கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.